அனைவருக்கும் வணக்கம். இந்த புனிதமானவர்கள் எல்லோரும் அவர்களுடைய வாழ்க்கையினாலேயே அவர்கள் என்ன சாதிக்க வேண்டும் என்ற ஒரு விஷனை வைத்துக் கொண்டு இங்கு வருகின்றார்களா? நாம் எல்லோரும் டைமை வைத்துக் கொண்டு அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனங்களிலே அது ஒரு 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 லிமிட்டிங் ஃபேக்டராக அமைந்திருக்கின்றது நண்பர்களே. ஆனால் கிரேட் ஒன்ஸ் அவர்களுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது, டைமும் கிடையாது. அவர்கள் டைம்லெஸ்னஸ்லே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் எல்லாம் ஒன்றுதான். இந்த விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்மளுடைய மூளையானது அந்த புரிதலை தடுத்து கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக அவர்களுக்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன நண்பர்களே. மூன்று முக்கியமான விஷயங்களுக்காக அவர்கள் பாடுபடுகின்றனர்கள். முதலாவது கடமை என்னவென்றால், பர்ஃபெக்ஷனிற்காக இந்த மனித சமுதாயத்தை அதனை நோக்கி டிராவல் செய்வதற்கு, பயணிப்பதற்காக அவர்கள் அவர்களை பயணிக்க வைக்க வேண்டும். அது அவர்களது கடமை. அதாவது எந்த மதத்திலே பிறந்திருந்தாலும் சரி, அதே போல் எந்த தேசத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, அனைத்து மனிதர்களுமே முற்றிலுமாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது வரைக்கும் என்றால் எப்பொழுது அவர் முழுவதுமாக அன்பாக மாறு அன்பின் ஸ்வரூபமாக மாறுகின்றாரோ, எப்பொழுது தன்னில் இருக்கும் ஒளியை அனைவருக்கும் பரப்பி கொண்டிருக்கின்றாரோ, எப்பொழுது ஒரு சக்தி வடிவமாக அவர் மாறிவிடுவாரோ, அப்பொழுது வரைக்கும் நாங்கள் பாடுபட்டு கொண்டே இருப்போம் என்று கூறுகின்றார்கள். இந்த சிறிய உடலிலே நமக்குள் எத்தனையோ ஆற்றல்கள், எத்தனையோ சக்திகள் இருக்கின்றன நண்பர்களே. நாம் நம் சக்தி வாய்ந்த அந்த எனர்ஜியை வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சிறிய உடலானது என்ன செய்யும் என்றால், நமக்குள் இருக்கும் அழகினை, நமக்குள் இருக்கும் அந்த தூய்மையை, நமக்குள் இருக்கும் அந்த புது 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 விஷயங்களை கண்டுபிடிக்கும் அந்த கிரியேட்டிவிட்டியை அனைவருக்கும் பரப்பச்சையும் அதை எப்பொழுதும் நம் உடம்பில் இருந்து வெளிவந்து கொண்டே இருக்கும். அந்த நிலையை நாம் எப்பொழுதும் அடைய வேண்டும். மேலே உலகத்தில் இருக்கும் அத்தனை ஏஞ்சல்களும் சரி, ஒரு மதத்திலே பெரிய நிலைக்கு வந்திருந்த நம் முன்னோர்களும் சரி, லீடர்களும் சரி, அனைவருமே இது பாசிபிள், இது சாத்தியமான ஒரு விஷயமே என்று நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். நமக்குள் தைரியத்தை நாம் எப்பொழுதும் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் நண்பர்களே. அந்த தைரியத்தை எவ்வளவு தூரம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால், எப்பொழுது நமக்குள் இருக்கும் நாம் இன்னும் வளர வேண்டும், இன்னும் தைரியமான செயல்களை செய்ய வேண்டும், எல்லோரிடத்திலும் நல்ல விஷயங்களை பரப்ப வேண்டும் என்பதில் ஆவா வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது நாம் நினைத்து கொள்ளலாம், நமக்கு இருக்கும் கை கால்களிலே, நம்மளது தோற்றத்தினிலே, நமக்கு இருக்கும் வசதி வாய்ப்பினிலே நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, நான் இன்னும் உழைக்க மாட்டேன், நான் இன்னும் மேலே செல்ல மாட்டேன் என்று உட்கார்ந்து விட்டால், பிறகு நம் வாழ்வில் முன்னேற்றம் என்பதோ அல்லது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது என்பதோ, கற்றுக்கொள்ளுதல் என்னும் விஷயத்துமே பூஜ்யத்திற்கு வந்துடும். அப்படி இல்லாமல் எப்பொழுதுமே நாம் தயார், புது விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் சரி, ஆன்ம ரீதியிலே வளர்வதற்கும் சரி, நம் சைத்தன்யத்தை பெருக்கிக் கொள்வதற்குமே சரி, எப்பொழுதும் அயராது பாடுபட வேண்டும் நண்பர்களே. அதற்கு மாஸ்டர்கள் ஒரு சிறந்த உதாரணம் ஆவார்கள். அவர்களிடத்திலிருந்தே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவர்கள் ஆவா கூட. அடுத்தபடியாக அவர்களிடத்திலே இருக்கும் மெம்பர்களே சோலார் சர்வீஸிற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது தலையாய கடமை என்னவென்றால் இந்த பூமியிற்காக, அந்த பிளானட்டிற்காக உழைப்பது நண்பர்களே. ஆனால் இந்த சோலார் ட்ரைனிங்கிற்காக அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்படுகின்றது. அவர்களுடைய அந்த ஒளிக்கதிர்களின் சக்தியை வைத்துக் கொண்டு, அவர்களுடைய ஞானத்தை வைத்துக் கொண்டு, அவர்களுடைய சக்தியினை வைத்துக் கொண்டு ஸ்பேஸை எத்தனை தூய்மையாக்க முடியுமோ அத்தனை தூய்மையானதாக அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. நிறைய பேருக்கு நம்மளுடைய நண்பர்கள் ஆயினாலும் சரி, நம்மளுடைய உறவினர்கள் ஆயினாலும் சரி நண்பர்களே, நம் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது நிறைய பேர் கூறுவார்கள், எனக்கு யாருமே இல்லாதது போன்று இருக்கின்றது, எனக்கு எவராவது வேண்டும் என்று தோன்றுகிறது. அத்தனை பேர் இருப்பார்கள், இருந்தாலும் கூட நம்ம இதை தொலைந்து விட்டவர்கள் போன்ற ஒரு உணர்ச்சி அது சாதாரணமாக எல்லா மனிதர்களிடத்திலுமே பறந்து கிடக்கின்றது. அது ஏனென்றால் முன்பு ஒரு காலத்திலே பூமி 5D இருந்தது நண்பர்களே. பிறகு மனித சமுதாயத்தினர் கனெக்ஷன் என்பதை முற்றிலுமாக இழந்துவிட்டு நாம் பின்னுக்கு தள்ளப்பட வேண்டும். ஆகையினால் நமக்கு மற்ற பிளானட்டுகளிடம் தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விட்டது. அதனால் நமக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி வருகின்றது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அந்த தொடர்பினை மீண்டும் எல்லா பிளானட்டுகளிடத்திலும், வளர்ந்திருக்கின்ற கேலக்சிகளிடமே வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
அவர்கள் கூறுகின்ற அந்த யூனிவர்சல் விதிப்படி நாம் வாழ்வோமே ஆனால் அப்பொழுது இந்த பிரபஞ்சத்தினிலே எங்குமே ஆரோக்கியம் உற்சாகம் சந்தோஷம் ஒளி ஆகியவை எப்பொழுதுமே பரப்பப்படும். நண்பர்களே, அனைத்து உள்ளங்களிலுமே அது கிடைக்கப்பெறும். நண்பர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்றால், நாம் எப்பொழுதெல்லாம் அவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் நமக்காக இருப்பார்கள். அவர்களுக்கு நம்மளுடைய ஆலோசனைகளை கேட்க பெறுவார்கள். அவர்களுக்கு ஒற்ற விண்வெளியுமே அவர்களது வீடுதான். நண்பர்களே, அவர்கள் இந்த பூமியிலே பல இடங்களில் பரவி இருந்தாலுமே எப்பொழுதுமே அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் இணைந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எப்பொழுது எந்த விஷயத்தை மற்றவர்களிடத்தில் பரிமாறிக்கொள்ள வேண்டுமோ அதை பரிமாறிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதாவது, வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த ஏணிப்படியை ஏறுவதற்கு என்ன விதிகள் இருக்கின்றதோ அதே போலத்தான் இந்த ஹைராக்கியினுடைய சட்டத்திட்டங்களும் இருக்கின்றன. நாம் ஒரு ஒரு அடியும் முன்னாலே எப்படி எடுத்து வைத்திருக்கின்றோமோ அதை பொறுத்தே அடுத்தடுத்த படிகள் அமைகின்றன. நண்பர்களே, மேலே கொடுக்கப்படுகின்ற விஷயங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் செய்வது ஆகும். நண்பர்களே, இப்படி ஒருவர் தங்களுடைய அந்த ஏணிப்படையினிலே முன்னேற அவர்கள் அதிக சக்தியை கீழே இருப்பவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். நம் அனைவருமே நம் வாழ்க்கையினிலே ஒரு ஏணிப்படியின் மீதே இருக்கின்றோம். இப்ரொசீட் அப்ப நம் முன்னுக்கு சென்று கொண்டே இருக்கின்றோம். நண்பர்களே, நம்மை விட கீழே இருப்பவர்களை நாம் நம்முடன் சேர்த்து இணைத்துக் கொண்டு நம் லெவலுக்கு வர வேண்டும் என்று அவர்களை இழுத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படியாக நம் மேலிருக்கு நமக்கு கிடைக்கப்பெறும் விஷயங்களை நாம் முதலில் கற்றுக்கொண்டு அதை நமக்கு கீழே இருப்பவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இப்படித்தான் இந்த சட்டத்திட்டங்கள் அமைந்திருக்கின்றன. ஒரு படியில் இருந்து கீழே வரும்பொழுது ஒரு படி முன்னேற நாம் அந்த புனித சக்தியிலிருந்து அந்த டிவைன் சக்தியிலிருந்து என்ன விஷயங்கள் கேட்கப்படுகின்றது அதை எடுத்து கூறும் விதமானது வேறுபட்டு கொண்டே இருக்கின்றது. நண்பர்களே, எது எப்படி ஆயினாலும் அந்த விதியை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் என்பதே முக்கியமான விஷயமாகும். ஒரு ஒரு கிங்டமுமே சரி, அதே போல ஒரு ஒரு ஜந்து ஜீவனாயினாலும் சரி, மனிதர்கள் ஆயினாலும் சரி, அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சம்பந்தப்பட்டவர்களாகவே இருக்கின்றார்கள். இந்த முழு வாழ்க்கையுமே ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு உடையதாகவே அமைந்திருக்கிறது. அதன் மூலமாக அனைவரும் நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் என்றால் என்ன? நண்பர்களே, ஹைராகியில இருக்கும் பொழுது அவருடைய உடலை பற்றியும் அவர்களுடைய உணர்ச்சிகளை பற்றியும் அவர்களுடைய மனதை பற்றியும் அவர்களுடைய இல்யூஷன்ஸ் ஆயின கற்பனைகள் பற்றியும் அவர்களுடைய கிளாமர்ஸ், இது எனக்கு பிடிக்கின்றது, இது எனக்கு பிடிக்கவில்லை, அது வேண்டும் இது வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஆயினாலும் சரி, மாயை ஆயினாலும் சரி, அவை எல்லாமே என்னவாக விட ஆரம்பிக்கும் என்றால் ஸ்டார்ட்ஸ் டு பி ஃபில்ட் பை ஹையர் வில். அவை எல்லாம் அகற்றப்பட்டு இனி அடுத்ததாக இந்த மனித இனத்திற்காக என்ன செய்ய முடியும், எவ்வாறு என்னை நானே சமர்ப்பணம் செய்து கொண்டு சேவை புரிய வேண்டும் என்பது ஒரு நெருப்பை போல அவர்கள் மனதிற்குள்ளேயே வந்து விடுகின்றது. நண்பர்களே, சோ அவர்கள் அந்த கரண்டிலே இருக்கின்றார்கள். அதை அவர்களால் எவ்வளவு தூரத்திற்கு பாடுபட்டு அதை இந்த பூமியின் மீது அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர், நிறைய மக்கள் இந்த பூமியிலேயே அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்பதை, எதை நோக்கி போக வேண்டும் என்பதை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவராவது ஒரு ஆசிரியர் வந்து எனக்கு இதை செய் அதை செய் என்று கற்றுக் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று ஆலோசிக்கின்றார்கள். சோ ஒரு முறை அவர்கள் ஆசிரியரை கண்டு கொண்டார்கள் என்றால் அவர்கள் இனி அடுத்த உயர்நிலைக்கு போவதற்கு இவர் உதவி புரிகின்றார். இவர் ஒரு லிங்க் ஆக இருக்கின்றார். நண்பர்களே, அவர்களுக்கு அவர் டீச்சரை எவ்வாறு அவர்களுடன் உரையாட வேண்டும், அவர்களிடம் எதை எதை எதிர்பார்க்கலாம் என்பதை புரிந்து கொண்டார்களே ஆனால் அவர்களுக்கு ஆன்மீக ரீதியிலாக நிறைய ஆனந்தமாகவே அவர்களால் வாழ முடியும். நண்பர்களே, சோ ஒரு ஆசிரியர் நம் என்ன செய்ய வேண்டும், நாம் எந்த வழியிலே செல்ல வேண்டும் என்பதை காண்பிப்பதற்கு ஒரு ஆசிரியர் இருந்தால் அது எத்தனை பெரிய பாக்கியம். நண்பர்களே, அதே போல் நாமும் ஒரு நாளில் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு நமக்கு பின்னால் வருபவர்களுக்கு நாமும் வழி காட்டுவோம். நண்பர்களே, நீ நோக்கி செல்வதற்கும் அங்கே சில பொறுப்புகளை வகிப்பதற்கும் அது ஒரு பெரிய பெரிய பாக்கியம். நண்பர்களே, அதிலிருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்க முடியும் என்றால் முற்றிலுமாக டிவைன் கான்சியஸ்னஸ்க்குள் நீங்கள் மூழ்கி விடுவீர்கள். நண்பர்களே, அந்த ஹைராக்கி எப்பொழுதுமே முன்னேற்ற பாதையிலேயே இருக்கின்றது. நண்பர்கள், அது ஏன் என்றால் அவர்கள் ஜோடியாக், அதாவது கோள்களிலே மாற்றம், கோள்களிலே மாற்றங்கள் வந்தாலும் சரி, சோலார் சைக்கிள்களிலே மாற்றம் வந்தாலும் சரி,
ஷாம்பாலிக் சைக்கிள்ஸ்களில் மாற்றம் வந்தாலும் சரி, மனித இனத்தின் இவல்யூஷனில் மாற்றம் வந்தாலும் சரி, அனைத்தையும் அவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டே அதற்கேற்றாற் போல் தங்களையும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். நண்பர்களே, ஒரு மாஸ்டர் எப்படி இருப்பார் என்றால் நண்பர்களே, அவர்கள் எப்பொழுதும் நமக்கு சமமானவர்கள் கிடையாது. அவர்கள் எப்பொழுதுமே முன்னோக்கி முன்னே இருக்கும் பாதையில் நடந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய சைத்தன்யத்தை அவர்கள் வளர்த்து கொண்டே இருப்பார்கள். எத்தனையோ துகள்களை, தடைகளை அவர்கள் உடைத்து தகர்த்து எறிவார்கள். நண்பர், மனிதர்களுக்கு எப்பொழுதுமே புதிதான ஒரு எல்லை தேவைப்படுகின்றது. புதிதாக அடைவதற்கு, சாதிப்பதற்கு விஷயங்கள் தேவைப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது ஹைராக்கி முன்னே சென்று கொண்டிருக்கிறது என்பதற்காக கடந்த காலத்திலே சித்தர்களோ இல்லை அதற்கும் ஞானிகளோ அளித்த ஞானத்தை முற்றிலுமாக துறப்பது என்பது இல்லை நண்பர்களே. ஆனால் அவர்கள் தேடுதல் எவ்வாறு இருக்கின்றது என்றால், அதே நிலைகளுக்கு இந்த காலத்திற்கு ஏற்றாற் போல இப்பொழுது இருக்கும் விழிப்புணர்வு நிலையிற்கும், அதை எப்படி இந்த காலத்திலே நமக்கு புதிதாக கிடைத்திருக்கின்ற உறவுகளிலே, புதிதாக நாம் காணும் விஷயங்களிலே, அதை எவ்வாறு நாம் இங்கே பொருத்தி கொள்ள முடியும் என்பதே ஆகும். மாஸ்டர்களுக்கு காஸ்மிக் கிளாக் என்று ஒன்று இருக்கிறது நண்பர்களே. அதை வைத்துக் கொண்டு நமக்கு உதவி புரியறதற்கு அவர்கள் முயல்வார்கள். அங்கே காஸ்மிக் டைம் அட்வான்ஸ் ஆகிக்கொண்டிருக்கும் பொழுது பூமி மீது நாமும் அதற்கு சிங்க்ரனைஸ் ஆக வேண்டும் என்று அதற்கேற்றார் போல் மாற்றங்களை பூமியின் மீது கொண்டு வருவார். ஹைராக்கி எப்பொழுதுமே அதனுடைய ஒளியினை, அதனுடைய சைத்தன்யத்தை அது அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நண்பர்களே. அவர் ஹைராக்கி எப்பொழுதுமே தன்னுடைய ஒளியினை, ஒளி சைத்தன்யத்தை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். மனிதர்கள் முன்னேறினாலும் சரி, முன்னேறி விட்டாலும் சரி, அவர்கள் முன்னேற்ற பாதையினை நோக்கி சென்று கொண்டே இருப்பார். அவர்களால் முடிந்த அளவிற்கு மனித இனத்திற்காக உதவி புரிந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் உதவிதான் புரிய முடியுமே தவிர, அந்த உதவியினை நாம் ஏற்றால் பரவாயில்லை, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதை அப்படியே விட்டுவிட்டு அவர்கள் வழியிலே அவர்கள் சென்று விடுவார்கள். சில சமயம் என்ன ஆகிவிடுகிறது என்றால், அவர்கள் கூற நினைப்பதை அவர்களால் கூற முடிவதில்லை. எதனாலே என்றால், அவர்களிடத்திலே அத்தனை மீடியேட்டர்ஸோ டிசைபிள்ஸோ இல்லை. அதனால் அவர்கள் கூற வருவதை உச்சமாக கூற முடியாமல் போவதற்காக அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். சோ அவர்களுக்கு ஒரு விஷயம் மிகவும் கடினமாகி விடுகிறது நண்பர்களே. என்னவென்றால், அவர்கள் என்ன கூறுகின்றார்களோ அதை மட்டும் எடுத்துரைத்தால் போதுமானது. அதை தூய்மையாகவும் உண்மையாகவும் அப்படியே உரைப்பதற்கு ஆட்கள் தேவைப்படுகின்றன. ஆனால் ஏனைய மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால், அவர்களுடைய கற்பனையை அதனிடத்திலே கலந்து, அவர்களுடைய ஆசையை அதனிடத்திலே கலந்து, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை அதனிடத்திலே கலந்து, அவர்களுடைய பர்சனல் வியூஸை அதனிலே கலந்து, இது போன்ற பல விஷயங்களினால் அவர்கள் கூற வருவதை முற்றிலுமாக மனித சமுதாயத்திற்கு எடுத்துரைக்க முடியாமல் போய்விடுகின்றது. சில சமயம் அவர்கள் பெரும் ரிஸ்க் எடுப்பதற்கு அவசியமாகி விடுகிறது நண்பர்களே. ஒருவேளை ஒரு மீடியேட்டர் பல இன்கார்னேஷன்ஸில், பல ஜென்மங்களில் அவர்களுக்கு உதவி புரிந்திருந்து, அவர்கள் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அதற்கேற்றார் போல் அவர்களை அப்டேட் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், அப்பொழுது அந்த நபரை இந்த சேவையிற்காக சூஸ் செய்வார்கள் நண்பர்களே. அவர்கள் இந்த பூலோகத்திலே எத்தனை பேர் அவர்களுடன் வேலைக்கு செய்வதற்கு தயாராக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் எத்தனை வாய்ப்பு கிடைத்தாலும், அத்தனை வாய்ப்புகளையும் இந்த மனித சமுதாயத்திற்காக எப்படி அதை யூஸ் பண்ணலாம், எப்படி அதை வாடிக்கொள்வது, எப்படி அதனை வாடிக்கொள்வது என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். சோ ஒரு நாள் கூட அவர்கள் தவற விடுவதில்லை நண்பர்களே. எல்லா நாட்களிலுமே அவர்களுடைய கான்சியஸ்னஸை எக்ஸ்பேண்ட் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். நிறைய காலகட்டத்திலே, கடந்த காலங்களிலே, நிறைய நேரங்களிலே அவர்கள் மனித சமுதாயத்திடம் அவர்கள் நடந்தார்கள். ஆனால் நம் மனிதர்களானவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இனி வருங்காலத்திலேயும் வருவார்கள். அப்பொழுது நிறைய பேர் அவர்கள் கூற வருவதை ஏற்றுக்கொண்டு அதனால் பயனடைவோமாக. மாஸ்டர்கள் எப்பொழுதுமே யாரையுமே பழி வாங்குவதில்லை நண்பர்களே. அவர்கள் ஒரு ஒரு ஓவை எடுக்கின்றார்கள். என்னவென்றால், எந்த ஒரு மனிதருக்கும், எந்த ஒரு உயிரினத்திற்குமே நான் எப்பொழுதும் எந்தவித தீங்கையும் நினைக்க மாட்டேன், இழைக்க மாட்டேன் என்று எடுத்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய இருப்பிடத்தை கூட அவர்கள் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அதனால் பீப்புள் அவர்களை ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கண்டுகொள்ளாமல் விட்டுவிடட்டும் என்று அவர்கள் அது மாதிரி செய்வார்கள் நண்பர்களே. எவரேனும் தீய எண்ணங்களை இது போன்ற மனிதர்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தார்களே, ஆனால்
தீய விதமான இமோஷன்ஸை பரப்பி கொண்டிருந்தார்களே. ஆனால் அது கண்ணாடியை போல் அங்கே சென்று அங்கிருந்து திரும்பி எவர் அனுப்பினாரோ அவர்களுக்கே திருப்பி வந்துவிடும் நண்பர்களே. இதெல்லாம் எவருக்கெல்லாம் வேலை செய்யும் என்றால், எவருக்கெல்லாம் பியூர் ஆரோ இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் அது மாதிரி நடக்கும் நண்பர்களே. இதனாலேயே அவர்கள் அதில் இருக்கும் நபர்களிடத்திலே எதுவும் செய்ய வேண்டாம், எதுவும் எந்த தீய எண்ணத்தையோ அல்லது அவர்களின் கோபத்திற்கோ ஆளாக வேண்டாம் என்று கூறுவது. ஏனென்றால் அவர்கள் அந்த லாவினால் பாதுகாக்கப்படுகின்றார்கள் நண்பர்களே. ஆயினாலும் கூட நிறைய பேர்களுக்கு தெரிவதில்லை, அதனால் அவர்களை திட்டி விடுகிறார்கள், அவர்களை மதிப்பதில்லை போன்ற விஷயங்களில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். அவர் தார்கம் சராய்டாரியன் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர்களுடைய டீச்சர் ஆசிரியர்களில் ஒருவர் கூறினார்களாம், ஸ்வர்கலோகத்திலே பெரிய ஜாயை அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் செய்கின்றார்களாம். எப்பொழுது என்றால், எப்பொழுதெல்லாம் நிறைய பெயர் இறைவனுடைய பெயரினால் இந்த அழகிற்காகவும் இந்த நற்பண்புகளுக்காகவும் மகிழ்ச்சியிற்காகவும் சுதந்திரத்திற்காகவும் சேவை மனப்பான்மைக்காகவும் முன்னேறுவதற்காகவும் எப்பொழுதெல்லாம் ஒன்று கூடுகின்றார்களோ, இந்த ஹைராக்கியினுடைய பெயர்களிலே ஒன்று கூடுகின்றார்களோ, கிறிஸ்துவினுடைய பெயர்களிலே ஒன்று கூடுகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் நிறைய மற்றற்ற மகிழ்ச்சி அடைவார்களாம். எப்பொழுதெல்லாம் இப்படி கூடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றதுமோ அப்பொழுதெல்லாம் நம்மால் அவர்களுடைய எனர்ஜியை அட்ராக்ட் செய்து கொள்ளும் சக்தி நம்மிடத்திலேயே வருகின்றது. இப்படி அந்த சக்தி நாம் அங்கிருந்து இங்கு கிடைக்கப்பெறுவதால் நாம் எல்லாவற்றிலுமே முன்னேறுவோம். நம் ஆரோக்கியத்திலே முன்னேறலாம், நம்முடைய சந்தோஷத்தன்மையிலே எவ்வளவு தூரம் நம் சந்தோஷமாக இருக்கின்றோமோ இன்னும் அதை அதிகரித்துக் கொள்ளலாம், நம் ஆன்மீக ரீதியிலே வளர்ச்சி அடைவதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம், நம்மளுடைய தொழில்களிலேயே அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம், அதே போல உறவு முறைகளை மேம்படுத்திக் கொள்வதற்கும் அந்த எனர்ஜிகளை உபயோகிக்கலாம். நாம் சிறிது சிறிதாக மனிதாபிமானத்திற்கு மனித இனத்திற்கு தண்ணீரை போல ஆகிவிடும். நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால், இந்த பூமியிலே அவரவர்கள் வருகின்றார்கள், அவர்கள் வேலைகளை செய்கின்றார்கள், அவரவர்களாக விட்டு செல்கின்றார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது உண்மையல்ல நண்பர்களே. நமக்கு இங்கே நடக்கும் எதுவும் புரிவதில்லை, ஏதோ ஒரு குழப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது போல இருக்கின்றது. ஆனால் அவர்களிடத்திலே அப்படி இல்லை, எல்லா நேரத்திலுமே நாம் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். நம் உணர்ச்சிகளும் சரி, நாம் எதை எதை செய்து கொண்டிருக்கிறோமோ அனைத்துமே ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கின்றது நண்பர்களே. அது சில சமயங்களில் நம்மளை பயமுறுத்தலாம், ஆனால் அதுவே உண்மை. இந்த பூமி ஹைராக்கி இடத்திலிருந்தே பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் என்றால், அது ஒரு கம்ப்யூட்டரை போல இருக்கும் நண்பர்களே. அதிலே நம் அனைவரது பெயர்களும் இருக்கின்றன. முதலிலே நீங்கள் ஃபர்ஸ்ட் டிகிரி இனிஷியேட் ஆவீர்கள், அப்பொழுது உங்களது பெயர் அந்த கம்ப்யூட்டரிலே வரும். அதன் பிறகு அவர்கள் வேறு ஒரு கம்ப்யூட்டரிலே உங்கள் பெயரை போட்டு விடுவார்கள். எங்கே இன்னும் உன்னத நிலைக்கு சென்றிருக்கும் மக்கள் இருக்கிறார்களோ அங்கே வைத்து விடுவார்கள். அதன் பிறகு உங்கள் பெயரை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். சில சமயம் 3 வருடங்களுக்கு கண்காணிப்பார்கள், 30 வருடங்களுக்கு கண்காணிப்பார்கள், 30 ஜென்மத்திற்கும் கண்காணிப்பார்கள். அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள், நீங்கள் எவ்வாறு முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள், எவ்வாறு மற்றவர்களுக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த கம்ப்யூட்டரிலே உங்கள் எந்த செயலும் காணாமல் போவதில்லை நண்பர்களே, எந்த ஒரு எண்ணமும் காணாமல் போவதில்லை. அதே போல் ஒரு வார்த்தை நீங்கள் வெளியே கூறியிருந்தால் கூட அந்த வார்த்தை கூட காணாமல் போவதில்லை, எல்லாமே அங்கே பதிவாகி இருக்கின்றது. ஸோ உங்களின் செயல்களுக்கு ஏற்றாற் போல, உங்களின் நடவடிக்கைகளுக்கு ஏற்றாற் போல அவர்களிடத்தில் நீங்கள் உரையாடுவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம் நண்பர்களே. ஸோ ஃபர்ஸ்ட் இனிசியேஷன் பெற்றவர்களினுடைய முகங்கள் எல்லாமே அந்த குகைக்குள்ளே பதிவு சிறிது சிறிதான இமேஜ்களாக பதிக்கப்பட்டிருக்கும். அதை தினந்தோறும் பார்த்து கொண்டே இருப்பார்கள் நண்பர்களே. இவர்கள் நலமாக இருக்கின்றார்களா, இவர்கள் இன்னல்களால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களா, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்களால் தினமும் கண்காணிக்க முடியும். உங்கள் நிறம் மாறிக்கொண்டிருக்கின்றதா, உங்களில் என்ன மாற்றம் வருகின்றது என்பதை அவர்கள் கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள்.